ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகர் ஜிய திருவடிகளை சரணம். ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஐடிசி மங்கள்தீப் பூஜா அகர்பக்தி பக்தியுடன் வழங்கும் ஸ்ரீ ராமாவதார வைபவம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பவர்ட் பை மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை கும்பகோணம். மருத்துவத்தில் மனிதம். கோ ஸ்பான்சர்ட் பை ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். டிவைன் பார்ட்னர் பூஜா, டிவைன் பார்ட்னர் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். நேர்களே, நம்ம ஸ்ரீ ராமநவமி தினத்தில், இன்றைய தினம் ராமநவமி தினத்தை ரொம்பவே உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, கடந்த 9 நாட்களாகவே நம்ம ராமநவமி மகோத்சவத்தில் நிறைய விஷயங்கள், நவவித பக்தினா என்ன அப்படின்றத ரொம்ப அற்புதமாக பார்த்துட்டு இருந்தோம். புன்னகை ராமாயணத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த ஸ்லோகங்களை கேட்டு அதுக்கான அர்த்தங்களை எல்லாம் புரிஞ்சுட்டு ராமரை ரொம்பவே அனுபவித்து நம்ம ரசித்து கொண்டு செவிச்சிட்டு இருந்தோம். ஒவ்வொரு நாளும் இந்த நேரலை நிகழ்ச்சியானது ஸ்ரீ சங்கரா டிவியோட ஸ்டுடியோலேருந்து நடந்துட்டு இருந்தது. வடுவூர் ராமரை பற்றி நீங்கள் எல்லாருமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்தீங்க ஒவ்வொரு நாளும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் ஸ்ரீ ராமநவமியோட, ராமருடைய ஜென்ம தினமான இன்றைய நாள் முதல் தொடர்ந்து 9 நாட்கள் வடுவூர்லேருந்து தென்னக அயோத்தியாக கருதப்படும் வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் சன்னதியிலிருந்து அவருக்காக நடைபெற்று கொண்டிருக்கும் பிரம்மோற்சவ நிகழ்ச்சிகளுடைய நேரடி காட்சிகளை நாம் பார்க்கவிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் வடுவூர் கோவிலில் தான் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ராமர் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ராமர் இங்கே ரொம்ப அற்புதமாக சூரிய பிரப வாகனத்தில் எழுந்தருளிக்கா இன்றைய தினம் பிரம்மோற்சவத்தில் 2வது நாள் சுவாமியை ரொம்பவே அற்புதமாக கிருஷ்ணர் திருக்கோலத்தில், ராமர் வந்து கிருஷ்ண திருக்கோலத்தில் ரொம்ப ஆச்சரியமாக சூரிய பிரபையில் எழுந்தருளி காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் இன்றைய தினம் நம் நேரடி காட்சிகளில் அனுபவிக்க இருக்கும். அதற்கு முன்னாடி நாங்கள் எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதியாக மந்தஸ்மித ராமாயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்லோகங்களை நம்ம கேட்டு அர்த்தம் தெரிஞ்சுட்டு இதற்காகத்தான் வடுவூரில் ராமர் சிரிச்சுட்டு இருக்காரா அப்படின்ற அந்த புன்னகைக்கான காரணங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் இதையெல்லாம் சொல்றதுக்காக டாக்டர் உவே வெங்கடேஷ் அவர்கள் தயாரா இருக்காங்க. வாங்க, இன்னைக்கு புன்னகை ராமாயண பகுதி என்ன ஸ்லோகம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கத்தையும் ஸ்ரீராம நவமி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ தென்னக அயோத்தி வடுவூரிலே மன்னார்குடிக்கு அருகில் உள்ள வடுவூர் என்னும் திருத்தலத்திலே எழுந்துருளியிருக்கும் சீதாராமர்களை நாம் தரிசிக்கிறோம். அந்த ராமபிரான் தன்னுடைய அவதார சரித்திரமாகிய ஸ்ரீராமாயணம் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை உணர்த்துகிறார். அது என்ன தத்துவம் என்றால், அதை ஒரே ஸ்லோகத்தில் வெகு அழகாக சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். தர்போதக்ர தசேந்திரியானன மனோ நக்தஞ்சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவசிந்துனா பரிகதே தீனாம் தசாம் ஆஸ்திதா அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்த புமான் லங்கா ருத்த விதேகராஜ தனையா நியாயேன லாலப்யதே என்பது சுவாமி வேதாந்த தேசிகன் அருளிய ஸ்லோகம். இதன் பொருள் என்னவென்றால், ராமபிரானுடைய அவதார வரலாற்றை நாம் அனைவரும் அறிவோம். அதன் மூலமாக ராமன் உணர்த்தக்கூடிய தத்துவம் இது. ராமன் தான் பரமாத்மா, சீதாதேவி மகாலட்சுமி கருணையோடு ஒரு ஜீவாத்மாவினுடைய கதாபாத்திரம், ஜீவாத்மாவின் ரோலை கருணையோடு சீதை எடுத்துக்கொள்கிறாள். அப்போ சீதையை ராவணன் சிறை வைத்திருக்கிறான் இலங்கையிலே. அந்த இலங்கை என்பதுதான் இந்த உலகியல் வாழ்க்கையாகிய சம்சாரம், கடல் சூழ்ந்த இலங்கை, அதுதான் இந்த பிறவி பெருங்கடல். அதிலே அசோகவனம் என்பதுதான் இந்த சரீரம். அசோகவனத்துக்கு 9 வாசல் என்று வேடிக்கையா சொல்றதுண்டு, சரீரத்துக்கும் 9 வாசல். அப்போ 9 வாசல் கொண்ட அசோகவனமாகிய உடலிலே, இந்த பிறவி பிணியாகிய இலங்கையிலே, இந்த ஜீவாத்மாவாகிய சீதையை ராவணன் சிறை வைத்திருக்கிறார். ராவணன் யாருன்னா, நம்ம மனசுதான் ராவணன். ராவணனுக்கு 10 தலைகள் அல்லவா, மனசுக்கும் 10 தலை இருக்கு. அதாவது 5 புலன்கள், 5 பொறிகள். 5 புலன்கள்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி. 5 பொறிகள்னா நாக்கு, கை, கால், மல, ஜல, துவாரங்கள். அப்போ மெய், வாய், கண், மூக்கு, செவி ஒருபுறம், நாக்கு, கை, கால், மல, ஜல, துவாரம் மறுபுறம். இப்படி இந்த 10 5 புலன் 5 பொறி இந்த 10 இந்திரியங்கள் அத்தோடு கூடிய 11வது இந்திரியமான மனசு, இதெல்லாம் கூடிய ஒட்டுமொத்த கூட்டமைப்பு தான் ராவணன். அப்போ இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டு, ராமனாகிய பரமாத்மாவை அடைய விடாமல் சீத்தை ஏறிட்டு கொண்ட கதாபாத்திரம் அந்த ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவை இந்த இலங்கை என்னும் பிறவி பிணியில அசோகவனம் என்னும் சரீரத்துக்குள்ள சிறை வச்சிருக்கு. இந்த ராவணனாகிய மனத்தை 3 குணங்கள் வந்து பாதிக்கின்றன. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அதில் சாந்தமான சத்துவகுணம் தான் விபீஷணன்.
ஆசை கோபம் மிக்க ரஜோகுணம் தான் சூர்பனகை, சோம்பல் மயக்கம் அது நிறைந்த தமோ குணம் தான் கும்பகர்ணன். இந்த ராவணன் என்ன பண்றான், சத்துவகுணமாகிய விபீஷணனை விரட்டி விட்டுட்டு ரஜோகுணம் தமோ குணமாகிய சூர்பனகை கும்பகர்ணனை பக்கத்துல வச்சுக்கிறதுனாலதான் இந்த ஜீவாத்மாவாகிய சீதை மேலும் மேலும் பிறவி பிணியிலே துன்புறக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்படுகிறது. இந்த உலகியல் சுகங்கள் அதுதான் இந்த ஜீவாத்மாவை உலகியலுக்குள்ள அழுத்தி வைக்கும். அந்த உலகியல் சுகங்கள்னா அந்த அசோகவனத்திலே சீதையை சூழ்ந்திருந்த அரக்கிகள். அப்ப இந்த நிலையில் பகவான் தானே இந்த ஜீவாத்மாவை காக்க வேண்டும், ஆனா அந்த பகவான் நேரா வரமாட்டான். ராமன் என்ன பண்ணான், ஆஞ்சநேயரை அனுப்பி வைத்தான். அது போலத்தான் பெருமாள் என்ன பண்றார், இந்த ஜீவாத்மாவை காப்பதற்காக ஒரு ஆச்சாரியனை, ஆஞ்சநேயர் என்பவர் ஆச்சாரியஸ்தானம், அப்போ ஜீவாத்மாவை காப்பதற்காக பகவான் ஒரு ஆச்சாரியனை அனுப்பி வைக்கிறார். அந்த ஆச்சாரியன் வந்து ஹனுமான் எப்படி ராமனுடைய வரலாற்றை பாடினாரோ அது போல பெருமாளுடைய புகழை எல்லாம் இந்த ஜீவாத்மாவுக்கு ஆச்சாரியன் எடுத்து சொல்கிறார். ஹனுமான் எப்படி ராமனுடைய முத்திரை மோதிரத்தை சீதைக்கு அளித்தாரோ அது போல பெருமாளுடைய சங்க சக்கர முத்திரைகளை தோள்களிலே ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு அளிக்கிறார். ஹனுமான் எப்படி இலங்கையை எரித்தாரோ அதுபோல ஆச்சாரியன் நம்முடைய பாபங்களை எல்லாம் எரித்து, ஹனுமான் எப்படி இலங்கையை எரித்து சீதையை ராமனோடு சேர்த்து வைத்தாரோ அதுபோல ஆச்சாரியன் தான் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைத்து வைக்கிறார் என்று ஒரு ஆச்சாரிய வைபவத்தை சொல்வதுதான் ராமபிரானுடைய சரித்திரத்தின் முக்கிய நோக்கம். அப்ப நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், ராமபிரான் பரமாத்மா மகாலட்சுமி சீதை கருணையோடு ஜீவாத்மா ரோல் எடுத்துருக்கார். அப்ப ராவணன் என்னும் மனம் பத்து புலன்களாகிய பத்து தலைகளோடு சேர்த்துட்டு இலங்கை என்னும் பிறவி பிணியில சரீரம்ங்கிற அசோக வனத்துல இந்த ஜீவாத்மாவாகிய சீதையை போட்டு துன்புறுத்த அந்த இறைவனாகிய ராமபிரான் ஆச்சாரியன் ஆஞ்சநேயரை அனுப்பி வைத்து அவர் மூலமாக நம்மை ரட்சித்து ஆச்சாரியனாகிய அந்த ஆஞ்சநேயர் ஸ்தானத்தில் உள்ளது ஆச்சாரியன் தான் நம்மை பகவானோடு சேர்த்து வைக்கிறார். இந்த ஆச்சாரிய வைபவத்தை சொல்வதுதான் ஸ்ரீராமாயணத்தின் முக்கிய நோக்கம் என்று சுவாமி வேதாந்த தேசிகன் விளக்கியிருக்கிறார். அப்போ இன்றைய நாள் ஸ்ரீராம நவமி, அந்த ராமபிரானுடைய திருவவதார திருநன்னாள். அப்போ இந்த நாள்ல நாம் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம், அந்த ராமன் உணர்த்தியபடி நாமும் நம்முடைய குருமார்கள் நம்முடைய ஆச்சாரியர் அவருடைய திருவடிகளை நாம் அடிபணிந்தால் அந்த ராமனுக்கு உகப்பு ஏற்படும். அடுவூரிலே பாருங்கள், புன்னகை மன்னனாக ராமன் எழுந்துள்ளி இருக்கிறான். நமக்கு சொல்றான், உங்களுக்கும் வாழ்க்கையில கட்டமே வராது, என்னை போலவே நீங்களும் புன்னகையோடு வாழ்க்கையிலே வாழலாம். அவ்வாறு வாழ்வதற்கு என்ன வழினா, நம்முடைய குரு நம்முடைய ஆச்சாரியன் அவர் திருவடியில நாம பக்தியோடு இருந்தாங்க, அது அந்த ராமனுக்கு உகப்பை ஏற்படுத்தி விடுகிறது. ராமனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது என்றால் அவன் அருளால் நமக்கும் மகிழ்ச்சி வரும் அல்லவா. அப்ப வடுவூர்ல ராமன் எப்படி சிரித்து கொண்டே புன்னகை மன்னனாக இருக்கிறார், அதுபோல் நமக்கும் வாழ்க்கையில் என்றென்றும் புன்னகை, அதுவும் இந்த பெருந்தொற்றெல்லாம் விலகி, ஏன்னா பெருந்தொற்று இருக்க வரைக்கும் மாஸ்க் போட்டு தான் ஆகணும், அதனால யார் சிரிச்சாலும் வெளியிலையும் தெரியாது. இந்த பெருந்தொற்றெல்லாம் விலகி, இந்த லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் நீங்கி, மாஸ்க் இல்லாமல் நாமும் சிரிக்கக்கூடிய அந்த காலம் விரைவில் வர வேண்டும் என்று ஆச்சாரியன் திருவடி வாரத்திலும் சீதாராமர்கள் திருவடி வாரத்திலும் ஸ்ரீராமநவமி நன்னாளிலே நாம் பிரார்த்தித்து கொண்டு, மேலும் நம்முடைய ட்ரிபிள் ஆர் பெருவேள்வி இருக்கிறதல்லவா, முப்பெரும் வேள்வி ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி சார்பிலே இந்த புன்னகை ராமாயணம், ராமனுடைய புன்னகையை ஒவ்வொன்றாக அனுபவித்து வருகிறோம். நாளைக்கும் ஒரு புன்னகை இருக்கிறது. இன்று ஸ்ரீராமநவமி என்பதாலே ராமன் உணர்த்தக்கூடிய தத்துவம் என்னங்கிறத இன்று நாம் பார்த்தோம், நாளை புன்னகையின் அனுபவமும் நமக்கு தொடரத்தான் போகிறது. ஆகையினால அந்த புன்னகையின் அனுபவம் இன்னும் ஒரு வேள்வி. மேலும் வடுவூர் பிரம்மோற்சவம், அதனுடைய நேரலை ஒளிபரப்பு, அந்த பிரம்மோற்சவம் ஸ்ரீராம நவமி அதை ஒட்டிய பெரிய வேள்வி. அதுபோல சீதாராமர்களுடைய திருக்கல்யாணம் இன்னும் வேள்வி. அப்ப பாருங்கள், ராமாயணம், ராம நவமி, ராம கல்யாணம்னு ஆர் 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 என்னும் முப்பெரும் வேள்வி, அதிலே தொடர்ந்து பங்கேற்று அந்த ராமனுடைய அருளுக்கு நாம் பாத்திரமாகும். நன்றி, வணக்கம். ாய ஹாரகடகோபிதாய பூரி மங்களம், விமலரூபாய விவித வேதாந்த வேத்யாய சுஜன சித்த காமிதாய சுபக மங்களம், ராமதாச மிருதுல ஹ்ருதய தாமரச நிவாசாய சுவாமி பத்ரகிரிவராய திவ்ய மங்களம். ஓகேவா ப்ரொஃபைல், ஓகேவா
ஹாஸ்டல் சென்னை கும்பகோணம் மருத் விளக்கேற்றம் என்னை நேர்களே காண கிடைக்காத மிக அரியது ஒரு காட்சியை நாம் இப்பொழுது பார்த்து நேரம் இன்றைய தினம் வரைக்கும் 10 நாட்களாக மந்தஸ்மித ராமாயணம் புன்னகை ராமாயணத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்லோகமாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. அத்தனை மந்திர புன்னகைக்கும் ஒரு நாயகனாக புன்னகை மன்னனாக வடுவூரில் தென்னகத்து அயோத்தி என்று கூறப்படும் வடுவூரில் ஸ்ரீ கோதண்டராம சுவாமியாக விற்று கொண்டிருக்கும் அந்த புன்னகை மன்னன் புரிமுடி சாத்திக் கொண்டு அந்த ஸ்ரீ சங்கரா டிவி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப அரிய ஓகேவா வடுவூரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ ராமனை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். புறப்பாட்டிற்கு சுவாமிக்கு திரை போட்டு போடப்படுகிறது இப்பொழுது. இத்தனை நாட்கள் நாம் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த புன்னகை ராமாயணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்லோகமாக நாம்
கேட்டு அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு வடுவூர் ராமர் எதற்காக இந்த புன்னகையை செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்றது எல்லாமே நாம் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். இன்றைய தினம் 10வது ஒரு ஸ்லோகத்தையும் நாம் கேட்டிருந்தோம். ராமநவமி தினத்தில் நம்ம நேரடியாகவே வடுவூருக்கு வந்து இதற்காகத்தான் ராமா நீ சிரிக்கின்றாயா அப்படின்ற கேள்வியில நம்ம மனசில் இத்தனை நாள் கேட்டுருந்தோம் இல்லையா. அந்த புன்னகைக்கான காரணங்களை நாம் இவ்வளவு நேரம் தரிசனம் பண்ணி கொண்டிருந்தோம். இன்னும் சுவாமி சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்துள்ளதுக்கு ஆயத்தமாக இருக்கார். அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் ராமனுடைய ஜென்ம தினத்தில் காலையில் அவருக்கு நடந்த அந்த திருவடி திருமஞ்சனம் திருவடிக்கு நடைபெற்ற அந்த அபிஷேகத்தை திருக்காட்சிகளை இப்போ நாம் பார்க்கலாம். நேர்களே, உங்களுக்காக இன்று காலை நடைபெற்ற ராமனின் திருவடி அபிஷேக காட்சிகளை இப்போ நீங்கள் பார்க்கலாம். Thank you.
Thank you.
வாசல் சந்தனத்தின் நறுமணம். சந்தனத்தின் பாரம்பரியம் தொடர்கிறது. மங்கள்தீப் ஒரிஜினல் சாண்டல் அகர்பத்தி ஃப்ரம் ஐடிசி இப்போது இரண்டு புதிய நறுமணங்களுடன் கிளாசிக் மற்றும் ரோஸ் சந்தன். சரியான ஸ்பெஷலிஸ்ட் தேடுறீங்களா? மெட்வே சிறந்த மருத்துவமனையே சிறப்பான மருத்துவர்கள். மெட்வே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கோடம்பாக்கம் ட்ரஸ்ட்புரம் மொகப்பேர் கும்பகோணம். உண்மையான அக்கறை மருத்துவத்தில் நேர்மை. மெட்வே ஹாஸ்பிட்டல், மருத்துவத்தில் மனிதம். ಪ್ರತಿ ಆರಂಭವೂ ಸುವರ್ಣಮಯವಾದಾಗ ಜೀವನ ಸಂಭ್ರಮವಾಗುತ್ತದೆ. ಜಿಆರ್ಟಿ ಜುವೆಲರ್ಸ್ ತರುತ್ತಿದೆ ಸ್ವರ್ಣ ಯುಗಾದಿ. ಚಿನ್ನಾಭರಣವನ್ನು ಖರೀದಿಸಿದಾಗ ಪ್ರತಿ ಗ್ರಾಮ್ಗೆ 50 ರೂಪಾಯಿ ಕಡಿತ. ಹಳೆಯ ಚಿನ್ನದ ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ನ ಮೇಲೆ ಪ್ರತಿ ಗ್ರಾಮ್ಗೆ 50 ರೂಪಾಯಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಪಡೆಯಿರಿ. ವಜ್ರ ಮತ್ತು ಅನ್ಕಟ್ ವಜ್ರದ ಮೌಲ್ಯದ ಮೇಲೆ 10% ರಿಯಾಯಿತಿ. ಜಿಆರ್ಟಿ ಜುವೆಲರ್ಸ್. அப்பா, I'm 15 now. நான் எப்படி அங்க விளையாட முடியும்? இவ்ளோ வருஷமா டிலேவா ஹேண்டோவர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதுடா. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நம்ம டாக் டெவலப்பர்ஸ் கிட்ட உங்க வீட்டை புக் பண்ணுங்க. 15 மாசத்துல உங்க புது வீட்டுக்கு குடி வந்துடலாம். டாக் டெவலப்பர்ஸ், கால் 9300393003. அசல் சந்தனத்தின் நறுமணம். சந்தனத்தின் பாரம்பரியம் தொடர்கிறது. மங்கள்தீப் ஒரிஜினல் சாண்டல் அகர்பத்தி ஃப்ரம் ஐடிசி இப்போது இரண்டு புதிய நறுமணங்களுடன் கிளாசிக் மற்றும் ரோஸ் சந்தன். உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் விஷ்ணு சகஸ்ரநாமம். செக்யூரிட்டி காமிச்சா அதுவர் உள்ள வேற ஒரு பிரம்மா உட்காந்துருக்கார். அவர் தான் ஒரிஜினல். உள்ள வரும்போதே சொன்னார், டூப்ளிகேட் ஒன்று பின்னாடி வருது, கீழே தள்ளி விடுது போன்னு சொல்லி தள்ளி விட்டான். டாக்டர் ஊவே வெங்கடேஷ் அருளும் கதையுடன் கூடிய விளக்கங்கள். பிரம்மாவே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். எப்படி இத்தனை ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல வாழலாம், எப்படி இருக்க முடியும்? பிரம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் 1000 நாமங்கள், 1000 கதைகள். நாளை காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள். வெல்கம் பேக் டு ஐடிசி. மங்கள்தீப் பூஜா அகர்பக்தி பக்தியுடன் வழங்கும் ஸ்ரீ ராமாவதார வைபவம் பவர்ட் பை மெட்வே ஹாஸ்பிட்டல் சென்னை கும்பகோணம். மருத்துவத்தின் மனிதம் கோ ஸ்பான்சர்ட் பை ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். டிவைன் பார்ட்னர் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். நேர்களை, இன்றைய தினம் நம் வடுவூர்ல இருந்துருக்கோம். வடுவூர்ல சுவாமி புறப்பாடு கண்டரோட ரொம்பவே ஆயத்தமா இருக்க இன்றைய தினம் 2வது நாள் பிரம்மோற்சவத்துல சூரிய பிரபை வாகனத்துல சுவாமி எழுந்துருளி இருக்கார். ரகுவம்சத்து நாயகன், சூரிய குலத்திலேயே வந்தவர் சூரியனே அவர்தான். இருந்தாலும் நமக்காக ஒரு பாவனையாக சுவாமி இன்றைய தினம் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி இருக்கார். அதுவும் எப்படி எழுந்தருளிக்கார்? கிருஷ்ணனாக அவர் திருக்கோலம் சாத்தின்றிருக்கார், கண்ணன் திருக்கோலம் சாத்தின்றிருக்கார். அழகாக சௌரிமுடி திருக்கோளத்து சௌரிமுடியை சாத்திண்டு அந்த சௌரியில ரொம்ப அழகாக வந்து பார்த்தேன்னாக்கா சூரியன் சந்திரன் தொரா சாத்தின்றிருக்கார். திருமார்பிலிருந்து ஆரம்பித்து திருவடி வரைக்கும் அழகாக இன்றைய தினம் சந்தன காப்பை சாத்திண்டு ரொம்பவே அழகாக சுவாமி எழுந்தருளி கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் 4 மாட வீதிகளிலும் எழுந்தருள்வதற்காக சுவாமி ஆயத்தமாக்கி கொண்டிருக்கின்றார். அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்போ அனைவரும் கண்டு ரசித்து கொண்டிருக்கின்றீர்கள். 10 நாட்களாக மந்தஸ்மித ராமாயணத்தில் நாம் அனுபவித்த அந்த மந்திர புன்னகை, அந்த புன்னகை மன்னன் இதோ இப்பொழுது சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி கொண்டிருக்கின்றார் சுவாமி. நாம் மிகவும் பாக்கியம் செய்தவர்கள். இன்றைய தினம் ஸ்ரீ ராமரின் ஜென்ம தினம். ராமநவமி தினத்தில் இன்றை காலை முதல் நாம் தொடங்கி இப்பொழுது வரைக்கும் முழுக்க 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 ராம அமிர்தத்தை பருகி ராமனுடைய அனுபவத்தில் திளைத்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் மிகவும் அற்புதமாகவே இன்றைய தினம் வடுவூரில், தென்னகத்து அயோத்தி என்று அழைக்கப்படும் வடுவூரில் கோதண்டராம சுவாமிக்கு நடந்து கொண்டிருக்கும் பிரம்மோற்சவத்தின் நேரடி காட்சிகளைத்தான் நாம் இப்பொழுது கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் 2வது நாள் பிரம்மோற்சவம். யாகசாலை பூஜைகள் எல்லாம் இனிதாக நிறைவு பெற்று பின் சுவாமி வாகன மண்டபத்தில் இருந்து சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்துள்ள ஆயத்தமாக உள்ளார். அதற்கான ஏற்பாட்டை எல்லாம் கைங்கரியபாரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மிகவும் பக்தி ஸ்ரத்தையுடன்
அந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பட்ட சுவாமியை சுவாமியுடைய மாலை நேரத்து திருவாரணத்தை முடித்து அவரை அழகாக அலங்காரத்துடன் சூரிய பிரபலி எழுந்தருட செய்து பல வண்ண மலர்களை கொண்டு அவரை மிக அழகாக நேர்த்தியாக அலங்காரம் செய்து சுவாமி வெயிலில் வெளியில் எழுந்திரடும் பொழுது திருமேனி சமம் இல்லாமல் இருக்கணும். இந்த மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கத்தினால சுவாமியோட திருமேனி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக திருமார்பிலேந்து திருவடி வரைக்கும் அழகாக சந்தன காப்பு சாத்தி, ஏன்னா அவர் போகிறது இப்போ என்னவோ சூரிய பிரபை வாகனத்தில் இல்லையா, அவரே சூரியன் தான், அவரை எந்த சூரியன் சுட போகிறது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சுவாமிக்காக அந்த திருமேனி பாங்கு அதுதானே இந்த உபச்சாரம். சுவாமியை நம்ம ஒன்னொன்னும் பார்த்து 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 நம்ம செய்யறச்சே அவர் நம்மளை ரொம்பவே நன்னா பார்த்துருவார். நம்ம அவர்கிட்ட எதுவும் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. அந்த வகையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் சுவாமியிட்ட அனுபவிச்சு அவருக்கு கைங்கரித்த செய்கிறோமோ அத்தனை விஷயங்களும் அவர் நமக்கு பிரதிபலன் பாராமல் செய்யும் பொழுது எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். அதுவும் ராமனிடத்துல நம்ம கேட்கவே வேண்டாம், சொல்லவே வேண்டாம். ராமர் அவர் ராம ராஜ்யத்தில் எந்த ஒரு கஷ்டமும் தன்னோட பிரஜைகளுக்கு அவர் கொடுத்ததே கிடையாது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ராமராஜ்யம். அப்பேற்பட்ட சுவாமி இன்றைய தினம் அந்த சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி இருக்கார். சூரிய நாராயணனே சூரிய பிரபையில் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் நான்கு மாட வீதிகளில் எழுந்தருள சுவாமி தயாராக இருக்கின்றார். ரொம்ப அற்புதமாக கையில் கோதண்டமும் பானமும் பிடித்து சுவாமி ரொம்ப அழகாக திரிபங்கமாக நின்று கொண்டிருக்கின்றார். சுவாமியோட திருவடி சேவிச்சோம்னா அவ்வளவு அழகு, அவரோட புன்னகை இந்த அளவுக்கு அழகோ அவரோட திருவடி அந்த அளவுக்கு ஒரு அழகிய திருவடியை வச்சுருக்க அந்த சுவாமியோட மூர்த்தமே எப்படி அமைஞ்சிருக்குன்னா திரிபங்கமாக சுவாமி நின்றுருக்கார். அழகாக நேரம் இல்லாமிக்க மூன்று விதமாக தன்னோட திருமேனியை மடிச்சுண்டு ரொம்ப அழகாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். கைங்கரிய பாரர்கள் அனைவரும் ரொம்பவே பக்தி ஸ்ரத்தையோடவே சுவாமியோட புறப்பாட்டை வந்து எழுந்தருள செய்வதற்கான காரியக்கிரமங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பக்தர்களும் மிக அற்புதமாக சுவாமி எழுந்தருளும் அந்த திருக்காட்சியினை காண்பதற்காக மிக ஆர்வத்துடனே காத்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள் என்றால் அது ஒரு வார்த்தையாலவே சொல்ல முடியாத ஒரு விஷயம். இன்றைய தினம் முதல் தொடங்கி ஸ்ரீ சங்கரா டிவி நேர்கள் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வடுவூரில் இருந்தே நேரடி காட்சிகளை வழங்க ஸ்ரீ சங்கரா டிவி ஏற்பாடு செய்துள்ளது. இந்த பிரம்மோற்சவத்தின் இரண்டாவது நாளாக இன்றைய தினம் சுவாமி சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்துள்ள தயாராக உள்ளார். சற்று முன் நீங்கள் பார்த்தீங்க, இன்னைக்கு ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு கார்த்தால சுவாமிக்கு நடந்த திருவடி அபிஷேகத்தையும் நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்தீங்க. மிக அற்புதமாக நடந்திருந்த அந்த திருக்காட்சிகளை பார்த்தீங்க. தாமரை போன்ற அந்த மலர் பாதங்களுக்கு எவ்வளவு அழகாக பட்டர் சுவாமி அவர்கள் திருமஞ்சனம் பண்ணினாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க 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 எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் மேலும் 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 நம் மனசில் ஒரு காதல் ரசத்தை தூண்டக்கூடிய விதத்தில் மன்மதனியே மிஞ்சக்கூடிய அளவில் ஒரு புன்னகையை காமிச்சு கொண்டிருக்கின்றார் கோதண்டராம சுவாமி. அதனால் போதும் இத்தனாழி நம்ம பார்த்தோம் அப்படின்ற ஒரு எண்ணமே நம்ம மனசில் வராது. அவரை பார்த்த மாத்திரத்தில் நீங்கள் நேராக வரல், சன்னதிக்கு நேராக நிற்கிறள், ராமர் உங்களுக்கு நேராக இருக்கார், சேவை சாதிக்கிறார், நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் நீங்களே சிரிப்பல். ராமரை பார்த்த அடுத்த நிமிஷம் உங்கள் முகத்திலையும் புன்னகையானது உங்களை அறியாமையே வெளிப்படும். அந்த அளவுக்கு ஒரு புன்னகையானது எந்த ஒரு நீங்கள் எத்தனை கோவிலுக்கு போனாலும் எந்த ஒரு கடவுளின் முகத்திலையும் பார்க்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு சிரிப்பு. எல்லா கடவுளோட முகத்திலையும் ஒவ்வொரு சிரிப்பு இருக்கும். ஆனால் இந்த கோதண்டராமர் வடுவூரில் கோவில் கொண்டிருக்கும் கோதண்டராமருக்கு இருக்க அந்த சிரிப்பு மாதிரி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம மதுராந்தகம் ஏரிக்காத்த ராமரை பார்க்கலாம், நல்ல ஜெய்சாண்டிங்காக இருப்பார். உண்மையிலே ராமாவதாரத்தில் ராமர் எப்படி வந்து ஆஜான பாகுன்னு நம்ம சொல்லுவோம், ஆஜானு பாகு அப்படி அப்படின்னா ரெண்டு கையும் இப்படி கீழே தொங்க விட்டோம்னாக்கா அந்த கை விரல்கள் முடியக்கூடிய இடம் எங்கன்னா முட்டிக்கு கீழே வரணுமா, அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஆஜானு பாகுன்னு சொல்லுவாளாம். அந்த மாதிரி தான் மிலிட்ரிக்கு எல்லாம் ஆள் எடுக்கிறச்சு எப்படி எடுப்பாங்கனாக்கா அந்த காலத்துலலாம் வந்து காலாட்படைகள்லாம் வீரர்களை எல்லாம் தேர்வு செய்யும் பொழுது அவளெல்லாம் வரிசையாக நிற்க வச்சு பார்த்துட்டு அவள் யாரோட கை ரொம்ப நீளமாக இருக்கோ அவள் கை எப்படி தொங்க விட்டு பார்க்கறச்சு முட்டிக்கு கீழே மாத்திரம் வரணுமா, அப்படியா இருக்கிறதுக்கு பிறகு தான் ஆஜானு பாகுன்னு சொல்வாளாம். அந்த மாதிரி ராமன் வந்து ஆஜானு பாகவாக இருந்தான். அதே மாதிரியே மதுராந்தகம் ஏரிக்காத்த ராமராக இருக்கட்டும்,
வடுவூர்ல இருக்கும் இந்த புன்னகை மன்னன் கோதண்ட ராமசுவாமியா இருக்கட்டும், கும்பகோணத்தில் அருள் பாலிக்கும் ராமசுவாமியாக இருக்கட்டும், திருச்சேரையில் இருக்கும் ராமராக இருக்கட்டும், காஞ்சிபுரத்தில் எதோர்த்தக்காரி பெருமாள் சன்னதியில் இருக்கும் அந்த ரங்கசுவாமியாக இருக்கட்டும், எல்லாருமே திருமேனியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக நல்ல வசனமாக காத்திரமாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது. ஆனால் நம்ம வடுவூரில் இருக்க இந்த புன்னகை மன்னன் இருக்காரே சொல்லவே வேண்டாங்க. அதான் புன்னகை மன்னன் அந்த ஒரு வார்த்தையிலே தெரிஞ்சு போச்சு. அவ்வளவு ஒரு கொள்ளை கொள்ளும் ஒரு புன்னகையை எதற்காக அப்படி சிரிச்சுட்டு இருக்கார்? அவரை மாதிரியே நம்ம எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கணுன்றதுக்காகத்தான் அவர் சிரிச்சுட்டு இருக்கார். அதுதான் ஒரு பெரிய உண்மை. நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு வடுவூர் கோதண்ட ராமசுவாமி இருக்கார். அதுக்கு நமக்கு என்ன கவலை? நம்ம ஏன் கஷ்டப்படணும்? அவரை பார்த்து பார்த்து நம்மளும் சிரிச்சுட்டே இருப்போம். நம்ம கவலை எல்லாத்தையும் சுவாமி போக்குவர். நேர்களே, மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காட்சி. ராமர் ரொம்பவே அழகா இன்னைக்கு கிருஷ்ணன் திருக்கோலமா, ராமருக்கு கிருஷ்ண திருக்கோலமா பாருங்களேன், ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ராமர் காலத்துக்கு அப்புறம் அந்த யுகம் முடிஞ்சு துவாபர யுகத்துல தான் கிருஷ்ணர் வந்தார். இருந்தாலும் ராமருக்கு ரொம்ப ஆசை போட்டிருக்கு கிருஷ்ணர் மேல. கிருஷ்ணன் மாதிரி நம்மளும் ஒரு அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு கிருஷ்ணா அலங்காரத்துல ரொம்பவே அழகா சௌரி முடி சாத்தி கொண்டு எவ்வளவு ஒரு திவ்ய மங்கள ஒரு சுரூபம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மன்மதன் என்ன, 1000 மன்மதன் வந்தா கூட இந்த ஒரு புன்னகை மன்னன் பக்கத்துல நிற்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு கொள்ளை கொள்ளும் அழகு. இன்னும் சற்று நேரத்துல சுவாமி 4 மாட வீதிகளும் எழுந்தருள தயாராக இருக்கின்றார். நாம் அந்த திருவீதி உலாவையையும் இன்னும் சற்று நேரத்தில் காணவிருக்கின்றோம். நேர்களே,
நேயர்களே, இன்றைய தினம் ராம ஜென்ம தினம். ஸ்ரீ சங்கரா டிவி ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் ஸ்ரீ ராமநவமியை கொண்டாடும் விதத்தில் 21 நாட்கள் ஸ்ரீ ராம அவதார வைபவ நிகழ்ச்சியை கொண்டாடி வருகின்றோம். இன்றைய நாள் 10வது நாள். இந்த 10வது நாள் ஸ்ரீராமரின் ஜென்மதினமான இன்றைய தினம் வடுவூரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமிக்கு பிரம்மோற்சவத்தின் 2வது நாள் சுவாமி அழகாக சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளியுள்ளார். சூரிய வம்சத்தில் உதித்த ராமன் இன்றைய தினம் சூரிய பிரபை வாகனத்தில் அழகாக பல வண்ண நறுமணங்கள் கொண்ட மலர்களையெல்லாம் சாற்றிக்கொண்டு கிருஷ்ணாலங்காரத்தில், கிருஷ்ணன் எப்படி இந்த மாடு மேய்ப்பதற்கு செல்வான், ஏக வஸ்திரம்தான், ரெண்டு வஸ்திரம் உடுத்திக்கிற வழக்கமே கிருஷ்ணன்கிட்ட கிடையாது, ஒரே வஸ்திரம்தான். ஏன்னா இந்த மாடு மேய்ப்பவர்கள் எல்லாமே வந்து பார்த்தாக்கா இந்த ஒத்த வஸ்திரம் உடுத்திப்பா, இடுப்பில் உடுத்திண்டு அதே வஸ்திரத்தையே தலைக்கு சிரசுக்கு கொண்டு வந்து அது ஒரு தலைப்பாகையாக சாத்திக்கிற ஒரு வழக்கம் உண்டு அந்த ஏக வஸ்திரத்தில். இன்றைய தினம் வடுவூர் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியும் அதே மாதிரி அழகாக ஒரு ஏக வஸ்திர சாத்திண்டு அழகாக ஒரு கைவிடியோட ஜம்மனு திருமார்பிளேந்து திருவடி பரியந்தும் சந்தனம் சாத்தின்ட்டுருக்கார். ஏன்னா சுவாமியோட திருமேனிக்கு எந்த ஒரு பங்கமும் வந்துவிடாமல் சுவாமிக்கு வேர்க்கக்கூடாது. ஏன்னா அவர் சூரிய பிரப வாகனத்தில் வந்துட்டுருக்கார். 1000 தான் அவர் சூரியனாகவே இருந்தாலும் இந்த சூரியன் அவரை சுடக்கூடாது இல்லையா. அந்த திருமேனி பாங்குக்காக சுவாமி அழகாக சந்தன காப்பு திருமார்விலேருந்து ஆரம்பித்து திருவடி வரையும் அழகாக சந்தன சாத்திண்டு ஜம்மனு ரெடியாக இருக்கார். 4 மாட வீதியும் எழுந்துடுவதற்காக அந்த திருக்காட்சியெல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். ITC மங்கள்தீப் பூஜா அகர்பக்தி பக்தியுடன் வழங்கும் ஸ்ரீ ராம அவதார வைபவம் பவர்ட் பை மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னை கும்பகோணம் மருத்துவத்தில் மனிதம் கோ ஸ்பான்சர்ட் பை GRT ஜுவல்லர்ஸ் டிவைன் பார்ட்னர் தீபம் விளக்கேற்றும் என்ன. சந்தனத்தின் நறுமணம், சந்தனத்தின் பாரம்பரியம் தொடர்கிறது. மங்கள்தீப் ஒரிஜினல் சண்டல் அகர்பத்தி ஃப்ரம் ITC இப்போது 2 புதிய நறுமணங்களுடன், கிளாசிக் மற்றும் ரோஸ் சந்தன். திருச்சி மலைக்கோட்டை வாசலில் ஒரு தங்கமான ஆரம்பம். தங்கமயில் ஜுவல்லரி இப்போது திருச்சியில் April 14 முதல் கோலாகல ஆரம்பம். எஸ், தமிழகத்தின் தங்க ஸ்மைல் இப்ப திருச்சியிலும். தங்கமயில் ஜுவல்லரி, சின்ன கடை வீதி, திருச்சி. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. சத்யாவின் ஆஃபர் என்றென்றும் சூப்பர். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், ஏசி, எல்லா பொருளும் வாங்க, சத்யாவுக்கு வாங்க. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். சத்யாவின் ஆஃபர் என்றென்றும் சூப்பர். சத்யா ரத்னா ஃபேன் ஹவுஸ் தமிழ் புத்தாண்டு ஏசி மேளா. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் ஓ ஜெனரல் டிராபிக்கல் 5-star இன்வெர்டர் ஏசி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஏசி 40 feet த்ரோ, டபுள் ஸ்விங் ஆசிலேஷன், பெரிய ஹால் கூட நிமிஷமா கூல் ஆயிடும். சிலிகான் கோட்டிங் இருக்கிறதால PCB லாங் லைஃப் வரும். துபாயிலேயே ஃபேமஸான ஓ ஜெனரல் ஏசி மட்டும்தான் எக்ஸ்ட்ரீம் சம்மர்லயும் ஹையஸ்ட் கூலிங் தரும். இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய டப்பா விண்டோ ஏசிய மாத்தி புது ஓ ஜெனரல் விண்டோ ஏசி வாங்கினா ஷொலையா 6000 ரூபாய் தள்ளுபடி தராங்க. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல இப்போ டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம். ஏசிக்கு ராஜா என்றுமே ராஜா பாதர் ஸ்ட்ரீட் ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான். சரியான ஸ்பெஷலிஸ்ட் தேடுறீங்களா? மெட்வே, சிறந்த மருத்துவமனையே சிறப்பான மருத்துவர்கள். மெட்வே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கூடம்பாக்கம் ட்ரஸ்ட்புரம் முகப்பேர் கும்பகோணம். உண்மையான அக்கறை, மருத்துவத்தில் நேர்மை. மெட்வே ஹாஸ்பிட்டல், மருத்துவத்தில் மனிதம்.
அப்புறம் பூ பழம் எல்லாம் பூஜைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் பாத்துக்கோங்க. விலைக்கேத்துறேனையா? ஏதோ ஒண்ணு அனுப்புங்க. ஏதோ ஒரு பூஜையா? ஏதோ ஓ விலைக்கேத்துறேனைய சொல்றியா? பூ பழம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா, தேங்காய் கூட இப்படி இப்படி ஆட்டி பார்த்து தானே வாங்குவேன். ஆமா. அப்புறம் இது மட்டும் அது இதுன்னு கண்ட எண்ணெய கலந்தா பரவாயில்லையா? அது எப்படிப்பா? அதுக்குதான் தீபம். விளக்கேத்துறதுக்குன்னே விசேஷமான அஞ்சு எண்ணெய் சேர்ந்தது. ரொம்ப பியூர், அதனால ரொம்ப ரொம்ப நேரம் எரியும். ஏய், உங்க வீட்டுல எப்பவுமே தெய்வீகமான ஒரு வாசனை இருக்குமே. அதான் தீபம். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், பல விதமான பேக்கில். முழுமையான பிரார்த்தனைக்கு தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். ಪ್ರತಿ ಆರಂಭವೂ ಸುವರ್ಣಮಯವಾದಾಗ ಜೀವನ ಸಂಭ್ರಮವಾಗುತ್ತದೆ. ಜಿಆರ್ಟಿ ಜುವೆಲರ್ಸ್ ತರುತ್ತಿದೆ ಸ್ವರ್ಣ ಯುಗಾದಿ. ಚಿನ್ನಾಭರಣವನ್ನು ಖರೀದಿಸಿದಾಗ ಪ್ರತಿ ಗ್ರಾಮ್ಗೆ 50 ರೂಪಾಯಿ ಕಡಿತ. ಹಳೆಯ ಚಿನ್ನದ ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ನ ಮೇಲೆ ಪ್ರತಿ ಗ್ರಾಮ್ಗೆ 50 ರೂಪಾಯಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಪಡೆಯಿರಿ. ವಜ್ರ ಮತ್ತು ಅನ್ಕಟ್ ವಜ್ರದ ಮೌಲ್ಯದ ಮೇಲೆ ಶೇಕಡ 10 ರಿಯಾಯಿತಿ. ಜಿಆರ್ಟಿ ಜುವೆಲರ್ಸ್. எங்களோட ரிட்டையர்ட் லைஃப நிம்மதியா கவலை இல்லாம ஸ்பெண்ட் பண்ணோம்னு. அதுக்கு சரியான இடம் வேதாந்தா சீனியர் லிவிங். 24 மணி நேரமும் செக்யூரிட்டி, மெடிக்கல் சர்வீசஸ், பிரமாதமான ஹெல்தி ஃபுட், ஹவுஸ் கீப்பிங், வீட்டு வேலைக்கு விழா விளக்கி ஆளு, ரிட்டையர்மெண்ட் ஹவுஸ்னாலே வேதாந்தா தான். பாரதீஸ் வேதாந்தா எலிமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி அட் வண்டலூர் சென்னை. அசல் சந்தனத்தின் நறுமணம், சந்தனத்தின் பாரம்பரியம் தொடர்கிறது. மங்கள் தீப் ஒரிஜினல் சண்டல் அகர்பத்தி ஃப்ரம் ITC இப்போது 2 புதிய நறுமணங்களுடன், கிளாசிக் மற்றும் ரோஸ் சந்தன். ITC மங்கள் தீப் பூஜா அகர்பத்தி பக்தியுடன் வழங்கும் ஸ்ரீ ராம அவதார வைபவம். Powered by Medway Hospital, Chennai, Kumbakonam. Co-sponsored by GRT Jewelers, Divine Partner, Deepam Vilakketrum Ennai. Nergale, Mihavum Arpudamana Oru Kaatchi, Surya Prabhai Vahanathil, Sri Kodanda Ramaswamy Miga Alagaha Elundharulik Kondirukkindrar, Vahana Mandapathil Irundhu Purappattu, Ippozhudhu Swami, Ahobilam Madathu Vasalil, கோவில் கோபுரவாசலும் அகோபிலம் மடத்து வாசலும் இரண்டுமே ஒரே முகமாக அமைந்திருக்கின்றது. சுவாமி கோபுரவாசலுக்கு எழுந்தருளி சாற்று முறையானது, வேத சாற்று முறையானது நடந்து கொண்டிருக்கின்றது. சுவாமிக்கு வேத சாற்று முறையானது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த திருக்காட்சியினைத்தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் சுவாமி துவஜாரோகணமானது நடந்திருந்தது. அழகான துவஜப்பட்டம், கருடாழ்வார், பெரிய திருவடி. சுவாமிக்கு எப்பவுமே வைஷ்ணவ திருத்தலங்களில் வந்து பெருமாள் கோவிலில் கொடியேறித்தினா அந்த துவஜப்பட்டத்தில் என்ன முத்திரை இருக்கும்னா கருட முத்திரை தான் இருக்கும். கருடன், பெரிய திருவடி, அழகா சத்திரன் சாமரம் 16 சோடச உபச்சாரங்களுடைய வரையப்பட்ட ஒரு கருடன், அழகாக அந்த கருடன் வரையப்பட்டு அந்த துவஜப்பட்டத்தை தான் வந்து கோவிலில் துவஜஸ்தம்பத்தில் ஏற்றுவா. அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதே சமயத்தில் மிக அழகாக மங்கள வாத்தியத்தோடு சுவாமி மங்கள ஸ்வரூபமாக 4 மாட வீதிகளும் எழுந்திருள ஆயத்தமாக இருக்கின்றார். அகோபில மடத்து வாசலில் சுவாமி எழுந்திருளி இருக்கின்றார். அந்த மரியாதையெல்லாம் அழகிய சிங்கருக்கு மரியாதையானது சுவாமி செய்விப்பார். ஆச்சாரியனுக்கு அனுகிரகம் சுவாமி அதில் மரியாதை பண்ணுறதுல அவருக்கு அவ்வளவு குஷி. ஏன்னா எந்த ஒரு விஷயம் பெருமாளோட அனுகிரகத்தை நம்ம வாங்கிக்கணும்னா அதுக்கு குருவருள் ரொம்பவே முக்கியம். குருவினுடைய ஸ்தானம் வந்து அப்பேற்பட்ட ஸ்தானம், வசத்தி வைத்திருக்கின்றார். குரு தான் நம்மளோட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது குருமுகமாக நடக்கிறச்சே அதில் சக்ஸஸ் தான், தோல்வியே இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை குருவுக்கு பகவான் கொடுத்திருக்கின்றார். ஒருத்தரோட வாழ்க்கையில் குரு சரியாக அமைந்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து எந்த ஒரு கஷ்டங்களும், எந்த ஒரு நஷ்டங்களும், எந்த மன சஞ்சலங்களும் இல்லாமல் அவள்லாம் ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு
குருவுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம். அந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நம்ம பகவானுடைய அனுகிரகத்தையும் பெற முடியும். ரகுகுலத்து நாயகன் நான்கு மாடு வீதிகளில் எழுந்தருள இன்றைய தினம் அவர் தேர்ந்தெடுத்திருக்கும் ஒரு வாகனம் சூரிய பிரபை வாகனம். சூரிய நாராயணனாகவே விளங்கும் கோதண்டராமன் இன்று சூரிய பிரபை வாகனத்தில் அவர் அவதாரம் செய்ததோ அந்த சூரிய வம்சத்தில் தான். இக்ஷ்வாகு வம்சத்தில் அவதாரம் செய்த ஸ்ரீராமபிரான் இன்றைய தினம் வடுவூரில் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றார். ஸ்ரீ சங்கரா டிவி ராமநவமியை முன்னிட்டு 21 நாட்கள் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த ராமாவதார வைபவம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் 10வது நாள். நாம் நேற்று வரைக்கும் April 1 தொடங்கி 9 நாட்களாக நவவித பக்தியை அனுபவித்து வந்தோம். பகவானை அடைய பக்தி மார்க்கமே சிறந்தது கலியுகத்தில். அந்த பக்தினா என்ன? அந்த பக்தியில 9 வகைகள் இருக்குன்னு பிரகலாத ஆழ்வான் நமக்கு எல்லாம் காமிச்சு கொடுத்துருக்கார் ஸ்ரீமத் பாகவதத்துல. அந்த நவவித பக்தியை ராமாயண காவியத்தில் எந்தெந்த கதாபாத்திரங்கள் ராமனிடத்தில் பக்தியை கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஒன்னொன்றும் நம்ம பார்த்து அனுபவிச்சிருந்தோம். பல ஆன்மீக அறிஞர்கள் ரொம்பவே அழகாக அந்த ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் காது குளிர நம்ம எல்லாம் சிரவணம் பண்ணினோம். அடுத்ததா இன்றைய தினம் முதல் 10வது நாள் இன்று முதல் துவங்கி 9 நாட்கள் வடுவூரில் கோவில் கொண்டிருக்கும் நம் புன்னகை மன்னன் அவருடைய பிரம்மோத்சவ காட்சிகளைத்தான் நாம் நேரடியாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று தினம் துவங்கி 9 நாட்கள் வடுவூரில் நடந்து கொண்டிருக்கும் பிரம்மோத்சவ காட்சிகளை நாம் காணவிருக்கின்றோம். ரொம்ப அற்புதமான ஒரு மல்லாரி. எப்பயுமே சுவாமியோட பெரிய புறப்பாட்டிலலாம் அந்த மல்லாரி வாசிப்பா அழகா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த மல்லாரி வாசிக்கிறது. இப்போ அதுதான் வாசின்னு இருக்கா. நீங்கள் கேட்டேன்னாக்கா உங்களுக்கு தெரியும் சுவாமி ரொம்ப அழகாக ஆனந்தமாக இந்த வீதி புறப்பாட்டை கேட்கறதுக்காக மல்லாரி வாசின்னு இருக்கா. ஜம்மடு ஜிலு ஜிலுன்னு இன்றைய தினம் இவர் சூரிய பிரபையில் புறப்பாடு காண்றார். ரொம்ப வெப்பமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே காலையிலேருந்து வடுவூரில் நல்ல மழை பெஞ்சது. ஜில்லுன்னு ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழல் இப்போ இங்கே நிலவி கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்தில் சுவாமி அழகாக நின்று நிதானமாக கோபுரவாசலில் இந்த மல்லாரியை கேட்டுருக்கார். அவளும் ரொம்ப அற்புதமாக வாசின்ருக்கா மல்லாரியை. இதை ஜம்முன்னு கேட்டுண்டே இந்த மங்களவாத்தியத்தோடவே 4 மாட வீதிகளில் எழுந்தருள ஆயத்தமாக இருக்கின்றார் சுவாமி. நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் இந்த வடுவூர் உற்சவத்தை நம்ம எல்லாம் கண்டுகளிக்க ஸ்ரீ சங்கரா டிவி ஏற்பாடு செய்திருக்கும் இந்த விஷயத்தை எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து டைரக்டாக லைவ் மூலியமாகவே நீங்கள் பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க, அனுபவிச்சிட்ருக்கீங்க, ராமனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து நம்ம இந்த ராம அனுபவத்தை பெறுவோம்.
சந்தனத்தின் நறுமணம். சந்தனத்தின் பாரம்பரியம் தொடர்கிறது. மங்கள் தி ஒரிஜினல் சண்டல் அகர்பத்தி ஃப்ரம் ஐடிசி இப்போது இரண்டு புதிய நறுமணங்களுடன் கிளாசிக் மற்றும் ரோஸ் சந்தன். ಪ್ರತಿ ಆರಂಭವು ಸುವರ್ಣಮಯವಾದಾಗ ಜೀವನ ಸಂಭ್ರಮವಾಗುತ್ತದೆ. ಜಿಆರ್ಟಿ ಜುವೆಲರ್ಸ್ ತರುತ್ತಿದೆ ಸ್ವರ್ಣಯುಗಾದಿ. ಚಿನ್ನಾಭರಣವನ್ನು ಖರೀದಿಸಿದಾಗ ಪ್ರತಿ ಗ್ರಾಮ್ಗೆ 50 ರೂಪಾಯಿ ಕಡಿತ. ಹಳೆಯ ಚಿನ್ನದ ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ನ ಮೇಲೆ ಪ್ರತಿ ಗ್ರಾಮ್ಗೆ 50 ರೂಪಾಯಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಪಡೆಯಿರಿ. ವಜ್ರ ಮತ್ತು ಅನ್ಕಟ್ ವಜ್ರದ ಮೌಲ್ಯದ ಮೇಲೆ 10% ರಿಯಾಯಿತಿ. ಜಿಆರ್ಟಿ ಜುವೆಲರ್ಸ್. என்றென்றும் சூப்பர் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி எல்லா பொருளும் வாங்க சத்யாவுக்கு வாங்க. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். சத்யாவின் ஆஃபர் என்றென்றும் சூப்பர் சத்யா. திருச்சி மலைக்கோட்டை வாசலில் ஒரு தங்கமான ஆரம்பம். தங்கமயில் ஜுவல்லரி இப்போது திருச்சியில் April 14 கோலாகல ஆரம்பம். எஸ், தமிழகத்தின் தங்க ஸ்மைல் இப்ப திருச்சியிலும். தங்கமயில் ஜுவல்லரி, சின்ன கடை வீதி, திருச்சி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ಪ್ರತಿ ಆರಂಭವು ಸುವರ್ಣಮಯವಾದಾಗ ಜೀವನ ಸಂಭ್ರಮವಾಗುತ್ತದೆ. ಜಿಆರ್ಟಿ ಜುವೆಲರ್ಸ್ ತರುತ್ತಿದೆ ಸ್ವರ್ಣಯುಗಾದಿ. ಚಿನ್ನಾಭರಣವನ್ನು ಖರೀದಿಸಿದಾಗ ಪ್ರತಿ ಗ್ರಾಮ್ಗೆ 50 ರೂಪಾಯಿ ಕಡಿತ. ಹಳೆಯ ಚಿನ್ನದ ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ನ ಮೇಲೆ ಪ್ರತಿ ಗ್ರಾಮ್ಗೆ 50 ರೂಪಾಯಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಪಡೆಯಿರಿ. ವಜ್ರ ಮತ್ತು ಅನ್ಕಟ್ ವಜ್ರದ ಮೌಲ್ಯದ ಮೇಲೆ 10% ರಿಯಾಯಿತಿ. ಜಿಆರ್ಟಿ ಜುವೆಲರ್ಸ್. ಅಸಲ್ ಚಂದನತ್ತಿನ ನರ್ಮಣಂ. ಚಂದನತ್ತಿನ ಪಾರಂಪರ್ಯಂ ತೊಡರ್ಗಿರದು. மங்கள் தீப் ஒரிஜினல் சண்டல் அகர்பத்தி ஃப்ரம் ஐடிசி இப்போது இரண்டு புதிய நறுமணங்களுடன் கிளாசிக் மற்றும் ரோஸ் சந்தன்.
நேயர்களே, நாம் இன்று பெற்றிருக்கும் இந்த பாக்கியமானது அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. ஸ்ரீராமனின் ஜென்மதினமான இன்றைய தினம் வடுவூரில் கோவில் கொண்டிருக்கும் புன்னகை மன்னனான ஸ்ரீ கோதண்டராம சுவாமியின் திருக்கோவிலிலிருந்து நேரடி காட்சிகளாக அவரை அணு அணுவாக ரசித்து கொண்டிருக்கின்றோம். அவரை ஒவ்வொரு அங்கங்களாக சுவாமியுடைய திருமுடியிலேந்து திருவடி வரைக்கும் ஒவ்வொரு அங்கமாக நாம் ரசித்து ரசித்து பார்த்துட்டுருக்கோம். இந்த மாதிரியான காட்சி, அதுவும் அவருடைய ஜென்மதினமான ஸ்ரீராமநவமி தினத்தில் ரொம்ப அதி அற்புதமாக சூரிய வம்சத்தில் அவதாரம் செய்த ஸ்ரீராமன் அவரே செலக்ட் பண்ணிட்டார். நம்ம த்ரேதாயுகத்தில் ராமனாக அவதாரம் பண்ண போகிறோம், இன்னாருக்கு மகனாக பிறக்க போகிறேன் அப்படின்றத அவரே முடிவு பண்ணிட்டார். ஜம்மனு தசரதனுக்கும் கௌசலைக்கும் புத்திரனாக தான் அவதாரம் பண்ணணும் அப்படின்றத அவராக அழகாக முடிவு பண்ணிட்டு அந்த அவதாரத்தை பூர்ண அவதாரமாக, அதற்கு முன்னாடி சுவாமி பண்ணின எல்லா அவதாரங்களும் அந்த காரியத்திற்காக வந்த காரியம் என்னவோ அதை அந்த மாத்திரத்தில் முடிச்சுட்டு சட்டுன்னு கிளம்பிடுவார். ஆனால் ராமாவதாரமானது பூர்ண அவதாரமாக அமைந்த ஒரு அவதாரம். வெறுமனே ராவண சம்ஹாரத்திற்காக மட்டுமல்ல, பாருங்கோ அதை அவரே ஒத்துன்றபடியாக ஒரு ஆரத்தியும் காண்பித்து விட்டார் பட்டர் சுவாமி. ராவணனை சம்ஹாரம் செய்வதற்காக மட்டும் ராமன் அவதாரம் செய்யவில்லை. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னால் மாத்திரம் போறாதே, உபதேசம் எல்லாம் ஊருக்கு அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கா. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, கலியுகத்தில் இப்படி தான் மக்கள் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் அன்னைக்கே உணர்ந்த பகவான் என்ன பண்ணினாரா, இப்படித்தான் இருக்கணும், தர்மத்தை ஃபாலோ பண்ணி தான் வாழணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணினார், தான் வாழ்ந்து காண்பித்தார். உபதேசம் மாத்திரம் பண்ணலை, சுவாமி எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்றது எல்லாமே அவர் வாழ்ந்து காண்பித்தது தான். அப்பேற்பட்ட ஒரு பல கல்யாண குணங்களை கொண்ட இந்த அவதாரமானது பூர்ணாவதாரமாகவே விளங்கி கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் என்ன பேர் பெற்றோமோ இன்றைய தினம் ராம ஜென்ம தினத்தில் ஜனனோத்சவமாக கொண்டாடி வரும் வடுவூரில் எல்லா கோவில்களிலும் வழக்கம் எப்படின்னா, இன்னைக்கு ராமநவமி அப்படின்னா முன்ன 10 நாட்கள் ராமனுடைய உற்சவத்தை கொண்டாடுவார். அதாவது ராமநவமி தான் 10வது நாளாக இருக்கும், அன்னையோடு அந்த உற்சவம் பூர்த்தியாக முடியறது அப்படி இருக்கும். சில கோவில்களில் என்ன இருக்கும்னா, இன்னைக்கு ராமநவமியா, இன்னிலேந்து 10 நாட்கள் ஜனனோத்சவம்னு சொல்லுவாள், அந்த முன்ன 10 நாட்கள் கர்ப்போத்சவம்னு சொல்லுவாள். ஸ்ரீசங்கரா டிவி ரொம்ப ஒரு சாமர்த்தியமாக ராமனுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே இந்த 21 நாட்களையும் உற்சவமாக கொண்டாடி வந்துட்டுருக்கா. அதுதான் இந்த நிகழ்ச்சி ஸ்ரீராம அவதார வைபவம். இன்றைய தினம் வடுவூர் கோதண்டராம சுவாமியுடைய பிரம்மோற்சவத்தில் 2வது நாள் வைபவமாக மாலை சூரிய பிரபை வாகனத்தில் இன்னொரு சூரியன், 2 சூரியன் ரொம்ப சுடுமா இல்லைங்க, இன்றைக்கி வடுவு ரொம்ப குழு குழு குழுன்னு இருக்குது கார்த்தாலேந்து. நேற்றைய தினத்தில் ராத்திரியிலேந்து மழை பெஞ்சுட்டே இருக்குது. இந்த 2 சூரியன் வந்தால் கூட எதுவும் சுடவே இல்லைங்க, ரொம்ப ஜில்லுன்னு சுவாமி அழகாக மங்களவாத்தியத்தோடு 4 மாட வீதிகளில் எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றார். நம் அவருடைய திவ்ய மங்கள சுரூபத்தைத்தான் அணுவணுவாக ரசித்து கொண்டிருக்கின்றோம். நம்ம பல கோவிலுக்கு போயிருக்கோம், இவ்வளோ கிட்டக்க சுவாமியை பார்க்க முடியுமா அப்படின்ற ஏக்கம் பல பேருக்கு இருந்தது உண்டு. இன்றைய தினம் ராமரை ஒவ்வொரு அங்கங்கமாக நாம் வந்து ரசித்து ரசித்து ரசித்து, அதுவும் இல்லாமல் 10 நாட்களாக புன்னகை ராமாயணம் மந்தஸ்மித ராமாயணத்துலேருந்து ஒவ்வொரு ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி டாக்டர் உவே வெங்கடேஷ் சுவாமி அவர்கள் நம்மளெல்லாம் ரொம்ப வந்து ஒரு பரிபாஷையில் சொல்லணுன்னா வெறுப்பேற்றி வச்சுட்டுருந்தார். அவர் மட்டுமே நன்னா அந்த ராமர் பக்கத்தில் இருந்துட்டு நன்னா ரசித்து ரசித்து, ராமா இதுக்கு தானே நீ சிரித்த, இதுக்கு தானே நீ சிரித்த அப்படின்னு ஸ்ரீ நடாதூர் ஆசுகவி சார்வபௌமன் ஸ்ரீநிதி சுவாமிகள் அருளி செய்த
அந்த மந்தஸ்மித ராமாயணத்தில் அவர் எப்படி வடுவூர்லேயே வாழ்ந்து இந்த வடுவூர் கோதண்டராமனை ரசிச்சுட்டு இருந்தாரோ அந்த ஒரு ரசனையின் காரணமாக அவர் எழுதின அந்த மந்தஸ்மித ராமாயணத்திலேருந்து ஒரு ஒரு ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்து நமக்கு ஒவ்வொரு நாளும் அதுக்கான விளக்கத்தை கொடுத்து கொடுத்து என்ன பண்ணினார், நம்மளை எல்லாம் தூண்டி விட்டுட்டார். இந்த ராமன் எங்கே இருக்கார் தெரியாதவாடலாம், இந்த ராமர் எங்கே இருக்கார் அப்படின்னு இதெல்லாம் கேட்டு 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 இன்றைய தினம் வடுவூரில் அத்தனை பக்தர்கள் வந்து மந்தஸ்மித ராமாயணம் இந்த புன்னகை ராமாயணத்தில் நாங்கள் கேட்ட ராமர் தான் இவரா அதே மாதிரி சிரிச்சுட்டுருக்கார் அப்படின்னு பல பேர் சொல்லிகிட்டு இருக்கா. அதை கேட்கும்பொழுது அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. ஸ்ரீ சங்கரா டிவி எடுத்த அந்த முயற்சி சரியான ஒரு பாதையில் போய் கொண்டு தான் இருக்கின்றது அப்படின்றத நினைக்கும் பொழுது மனதில் இருக்கும் அந்த பேர் ஆனந்தத்தை வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லாமல் தான் போய் கொண்டிருக்கின்றது. வந்த அத்துணை பக்தர்களும் 10 நாட்களாக நீங்கள் போட்டுருந்த அந்த நவவித பக்தியாக இருக்கட்டும், மந்தஸ்மித ராமாயணம், அந்த புன்னகை ராமாயணம், அந்த புக்கு எங்கே கிடைக்கும், அது என்ன புன்னகை ராமாயணம், இவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்கா, இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கா, இந்த ராமர் இதுக்காகத்தான் சிரிச்சுட்டு இருக்காரா, இதெல்லாம் எங்களுக்கு கேட்க கேட்க, இதே நாங்கள் பக்கத்தில் தஞ்சாவூர் ஜில்லாவில் தான் இருக்கோம், இங்கேயே இருந்துட்டு எங்களுக்கு தெரியல, இந்த வடுவூரை தாண்டித்தான் நாங்கள் மன்னார்குடி போயிருக்கோம், போய் கோபாலனை சேவிச்சிருக்கோம், ஆனால் இந்த வடுவூரில் இருக்க இந்த ராமனை சவிக்காமல் விட்டுட்டோமே, இத்தனை நாள் தெரியாமல் போச்சே அப்படின்னு ஒத்தொத்தரும் வந்து சொல்கிறச்சு எவ்வளவு மனசு அப்படியே அந்த பக்தியில் திளைச்சி அவ ஆர்வமாக வந்து சொல்கிறச்சு அதை கேட்கும்பொழுது மனசு நிறைவாக இருக்குது. அந்த ஒரு பாக்கியத்தை வடுவூர் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி ஸ்ரீ சங்கரா டிவியான எங்களுக்கு வழங்கியதற்கும் இதற்கு பல நல்ல உள்ளங்கள் ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் இந்த வேளையில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுவாமி அதிர்வேட்டு போட்டுக்கொண்டு 4 மாடவீதிகளிலும் எழுந்தருளி கொண்டிருக்கின்றார். திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடிக்கு சமீபமாக மன்னார்குடியிலேருந்து 14 கிலோமீட்டர் இந்த வடுவூர் கிராமம் அமைந்திருக்கிறது. மன்னார்குடியிலேருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வடுவூர் கிராமமானது இருக்குது. ரொம்பவே அழகான பச்சை பசையல் என்று இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ராமர மாதிரியே இந்த ராமனும் அப்படித்தான் செழிப்பாக நல்லா புஷ்டியாக இருப்பார். நம்ம அர்ச்சன பக்தி அன்னைக்கு சபரி பற்றி பேசுறச்சு உரகடம் லக்ஷ்மி நரசிம்மசுவாமியும் இந்த ராமனை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அதாவது அம்மா கிட்டேயே ஒரு குழந்தை வளர்ந்தா எப்படி புஷ்டியாக இருக்குமோ அதே மாதிரி இருப்பாரா இந்த வடுவூர் ராமர். கண்ணு பற்ற போகிறது, அதுக்காக தான் பெரியார் என்ன பண்ணினார், பல்லாண்டு பாடி வச்சுருக்கார். இந்த மாதிரிலாம் இந்த கலியுகத்தில் நம்ம வந்து ராமரை பார்த்து கண்ணு வச்சுட்டு போகிறோன்றதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்கார், அவர் பல்லாண்டு பாடிட்டார், அவர் திருவடிக்கே பல்லாண்டு பாடிட்டார் பெரியாழ்வார். ஐயோ இவ்வளவு அழகான ஒரு திருவடியா, இந்த திருவடியை பார்த்து எல்லாரும் கண்ணு வச்சுட்டாள்னா உனக்கு ஏதாவது வந்துட போகிறதோ அப்படின்னு பெரியாழ்வார் என்ன பண்ணினார், திருப்பல்லாண்டு பாடினார். அது மாதிரி இந்த ராமர் எப்படி இருப்பாராம், ஒரு குழந்தை அம்மாட்டையே வளர்ந்துட்டு நான் எப்படி நன்னா கொழுக்கு மொழுக்குன் இருக்குமோ அந்த மாதிரி அழகாக இருப்பாராம். அதே மாதிரியான ஒரு திருமேனி அவர் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தார் அன்றைய தினம் உபன்யாசத்தில். அந்த திருமேனியைத்தான் நாம் இன்னைக்கு பூர்த்தியாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி அவர் என்ன மாதிரி சொன்னாரோ, இன்னைக்கு திருக்கோலம் வேற பாருங்க, கிருஷ்ண திருக்கோலமாக போயிட்டு அப்போ கிருஷ்ணரை பற்றி சொல்லுவோம் வேண்டாம், கிருஷ்ணான்னு இப்போ எப்படி இந்த ராமரை பார்த்த மாத்திரத்தில் நம்ம முகத்தில் ஒரு சிரிப்பு வருமோ, கிருஷ்ணான்னு சொல்கிறச்சேவே மூஞ்சில் ஒரு சிரிப்பு தனியாக வந்துடும். அது நீ கிருஷ்ணா அப்படின்னு முறைச்சிட்டு சொல்லவே முடியாது, கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சிசுபாலனா இல்லை வந்து என்ன அத்தனை அசுரர்களில் கம்சனா, கிருஷ்ணன்னு சொன்னால் பயப்படுறதுக்கு நம்ம கம்சனும் இல்லை, கோவப்படுறதுக்கு சிசுபாலனும் இல்லை. ஸோ நம்ம கிருஷ்ணான்னு சொல்லச்சே நம்ம முகத்தில் நம்மளையே அறியாமல் ஒரு புன்னகை வரும். இந்த ராமரை பார்க்கச்சேவும் அதே மாதிரி தான், இன்னைக்கு 2 உருவும் ஒரே உருவமாக இந்த வடுவூர் ராமன், ராமனாக கையில் கோதண்டத்தை பிடிச்சிட்டு இருக்கார். ஆனால் அலங்காரத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிருஷ்ணனோட அலங்காரத்தில் இருக்கிறது சூரிய பிரபையில். இத்தனை விசேஷங்கள் இன்றைய தினம் ஒரு வாகனத்திலேயே பெருமாள் எத்தனை பாருங்கள், சங்கரா டிவி ப்ரோக்ராமை வடுவூர் ராமரும் பார்ப்பார் போட்டிருக்கு. ஏன்னா சங்கரா டிவியில் பார்த்தோம்னாக்கா ஒரு ப்ரோக்ராம் தான், ஸ்ரீ ராமாவதார வைபவம் அப்படின்னு சொல்லிட்டா ராவணை பற்றி மட்டும்தானே பேசணும், இல்லையே புன்னகை ராமாயணம் அப்படி ஒரு ராமாயணம், ராமாயணத்தில் நவவித பக்தி அப்படி ஒரு ராமாயணம், அதுக்கப்புறம்
யார் யாரெல்லாம் ராமாயணத்தில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ, என்னென்ன கேள்விகள் இருக்கோ, என்னென்ன அவள் அனுபவித்த ராமர் எப்படிலாம் அனுபவிச்சிருக்காளோ அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமில் இத்தனை ஸ்பெஷல், அதுவும் இன்னைக்கு ராமருடைய ஜென்ம தினமான இன்றைய தினம் கார்த்தாலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இந்தண்ட அந்தண்ட போகாதிக்க முழுக்க முழுக்க ராமனுடைய 16 குணங்கள் பகவத்குண தர்ப்பணம்னு பராசரப்பட்ட ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய புண்ணிய ஆத்மா கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் அவர் அருளிய பகவத்குண தர்ப்பணம்ன்ற புஸ்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கார், ராமனுக்கு 16 குணங்கள் இருக்கான். அந்த குணத்தை வால்மீகி சுவாமி ஆதி காவியமான ஸ்ரீராமாயணத்தில் காண்பிச்சு கொடுத்துருக்கார். அதை இரண்டுமா கலந்து ரொம்பவே அந்த 16 குணங்கள் என்னென்ன அப்படின்றத ரொம்ப அற்புதமாக வந்து இன்றைய தினம் டாக்டர் உவே வெங்கடேஷ் அவர்கள் எடுத்து சொல்லியிருந்தார். மதுராந்தகம் ஏரிக்காத்த ராமனுடைய அற்புதமான ஒரு திருமஞ்சனத்தையும் நம்ம பார்த்துருந்தோம். அதைத் தொடர்ந்து அறிந்த ராமாயணமும் அவிழ்க்காத முடிச்சுகளும். ராமாவதாரம் எதற்கு பண்ணினர், ராவணனை சம்ஹாரம் செய்வ இல்ல, அதுல நிறைய தர்ம சூக்ஷ்மங்கள் இருக்கு. அந்த தர்ம சூக்ஷ்மங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத மிக தெளிவாக அனைவருக்கும் புரியும் விதத்துல, என்ன மாதிரியான மக்குகளுக்கும் புரியும் விதத்துல ரொம்ப அழகாக நடாது டாக்டர் உவே கருணாகராச்சாரியா சுவாமிகள் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தார். அதையும் கேட்டோம். அதை தொடர்ந்து இடையிடையே ராமருடைய பக்தி பாடல்கள் பஜன் இப்படி எல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம். நவவித பக்தி இந்த 9 நாட்கள் April 1st தொடங்கி April 9th பரியந்தோம் ஒவ்வொரு பக்தியாக பார்த்தோம். சிரவண பக்தியில் ஹனுமனை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோம். கீர்த்தன பக்தியில் வால்மீகி பகவானை பற்றி தெரிஞ்சுட்டோம். ஸ்மரண பக்தியில் சீதா பிராட்டி எப்படியெல்லாம் சுவாமியை ஸ்மரணம் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்றத தெரிஞ்சுட்டோம். 4வது நாளாக நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம்னா பாத சேவனம், பரதாழ்வார் எப்படி பாத சேவன பக்தியை பண்ணியிருந்தார் அப்படின்றத தெரிஞ்சுட்டோம். 5வது நாள் அர்ச்சன பக்தி, சபரி ராமனுக்காகவே காத்துட்டுருந்தா, ராமர் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார், தன்னுடைய குரு சொன்ன ஒரு வார்த்தைக்காக மதங்கருடைய ஆசிரமத்தில் தன்னுடைய குருவான மதங்க மகரிஷி சொன்ன ஒரு வார்த்தைக்காக ராமனுக்காக பல ஆண்டுகள் காத்திருந்து பின் அவள் அந்த மோட்சத்தை ஏற்றுக்கொண்டாள். மோட்சம் அவளுக்கு எப்பயோ கிடச்சி போச்சு. ஆனால் என்ன பண்ணினா சபரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ராமர் வருவார், ராமர் வந்ததுக்கப்புறம் அந்த மோட்சத்தை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவள் குரு நான் கொஞ்சம் முன்னாடி தான் சொல்லியிருந்தேன், ஒத்தொத்தர் வாழ்க்கையிலையும் அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல குரு அமைந்துவிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வராதுன்னு. அது சபரிக்கு ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருந்தது. மதங்கர் அவருக்கு குருவாக அமைஞ்சிருந்தா, அதனால் சபரி என்ன பண்ணினா குரு அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டார் மோட்சத்தை, ஆனால் ராமனை பார்த்ததுக்கப்புறம் தான் வர சொல்லியிருக்கார். அதனால் என்ன பண்ணினா ராமரை பார்த்தாச்சு, பார்த்துட்டா ஒரு ஹை சொன்னால் ஒரு பை சொன்னால் நான் கிளம்புறேன், எனக்கு மோட்சம் கிடச்சாச்சு அப்படின்னு. 6வது நாளாக பந்தன பக்தி கிருஷ்ணனுடையதை ஒரு பார்த்தோம். 7வது நாளாக தாசிய பக்தி லக்ஷ்மண சுவாமியை பார்த்தோம். 8வது நாளாக சக்கிய பக்தி, எப்படி சுக்ரீவன் சக்கியம் பண்ணியிருந்தார் ராமனோட அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். 9வது நாள் ஆத்ம நிவேதனம், இந்த ஆத்ம நிவேதனம் தான் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற வழியாக அமைஞ்சிருது. ஜட்டாயு சுவாமி எப்படி ராமனிடத்தில் பண்ணினார், இந்த நவவித பக்தியெல்லாம் பார்த்தோம், எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டோம். இன்னையிலேருந்து இந்த நவவித பக்தியை எப்படி நம்ம இந்த கோதண்ட ராமர் வடுவூரில் கோவில் கொண்டு இருக்கும் இந்த புன்னகை மன்னனிடத்தில் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத எல்லாம் இன்றைய தினத்திலேருந்து நம்ம செயலில் காண்பிப்போம். ரொம்ப அழகாக சூரிய பிரபை வாகனத்தில் சுவாமி புறப்பாடு கண்டறளி கொண்டிருக்கும் இந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியின் இறுதி தருணத்தில் நாம் இருக்கின்றோம் நேர்களே. நாளைய தினமும் சுவாமியை நம்ம நேரலையில் பார்க்கலாம். இப்போ இந்த லைவை தொடர்ந்து மதுரை சித்திரை திருவிழா, மதுரையில் நடந்து கொண்டிருக்கும் சித்திரை திருவிழா லைவானது இன்னும் கொஞ்சம் நேரத்தை துவங்க இருக்கு. அந்த நேரடி காட்சிகளையும் பார்த்து மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
அவதார வைபவம். டைட்டில் ஸ்பான்சர் ஐடிசி மங்கள்தீப் சாண்டல் அகர்பத்தீஸ். பவர்ட் பை மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னை கும்பகோணம் மருத்துவத்தில் மனிதம். கோ ஸ்பான்சர் ஜிஆர்டி. டிவைன் பார்ட்னர் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். அசல் சந்தனத்தின் நறுமணம். சந்தனத்தின் பாரம்பரியம் தொடர்கிறது. மங்கள்தீப் ஒரிஜினல் சாண்டல் அகர்பத்தி ஃப்ரம் ஐடிசி இப்போது இரண்டு புதிய நறுமணங்களுடன் கிளாசிக்.